Hi guys, welcome to my channel. இன்னைக்கு நான் பாம் ஜுமேராவோட மோனோரயில் டூர் தான் இந்த வீடியோல காட்ட போறேன். இதுவரையும் என்னோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு அண்ட் பக்கத்துல பெல் பட்டன் இருக்கு மறக்காம பிரஸ் பண்ணுங்க சோ தட் இந்த மாதிரி வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம இருப்பீங்க. ஹாய் गाइस வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நான் பாம் ஜுமேராவோட மோனோரயில் டூர் தான் இந்த வீடியோல காட்ட போறேன். இது வந்து ஜுமேரா ரோட்ல லொகேட் ஆயிருக்கு. இப்ப நம்ம ஜுமேரா ரோட்ல இருக்கிற கேட்வே ஸ்டேஷன் தான் போயிட்டு இருக்கோம். நம்ம இப்போ கேட்வே ஸ்டேஷனோட பார்க்கிங் ரீச் ஆயாச்சு. சோ வாங்க உள்ள கார் பார்க் பண்ணிட்டு நம்ம மேல மோனோரயில் இருக்கிற ஸ்டேஷனுக்கு போகலாம். இதுதான் கேட்வே ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸ். பார்க்கிங் பேஸ்மெண்ட்ல இருக்கிறதுனால நம்ம டிக்கெட் வாங்க செகண்ட் ஃப்ளோர் மேல போகணும். இதுதான் இந்த ஊரோட திரம்ஸ். இது வந்து 1 திரம். சோ இப்போ என் கையில 3 திரம்ஸ் இருக்கு. நான் இங்க வெண்டிங் மெஷின்ல வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு இருக்கேன். இப்போ நான் இங்க பாம் ஜுமேராவோட மேப்ப காட்டிட்டு இருக்கேன். சோ நம்ம இந்த எண்ட்ல இருந்து அந்த லாஸ்ட்ல இருக்கிற அட்லாண்டிஸ் தான் இந்த மோனோரயில்ல போக போறோம். இதுதான் பாம் ஜுமேராவோட மேப். இங்க வந்து எந்தெந்த 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ் எங்கெங்க இருக்குன்னு காட்டிருக்காங்க. இங்க டிவில பாம் ஜுமேராவோட பில்டிங்ஸ் வில்லாஸ் இதெல்லாம் டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது டிக்கெட் வெண்டிங் மெஷின்ஸ். பட் இங்க அவங்க கேஷ் தான் கலெக்ட் பண்றாங்க. ஒரு பர்சனுக்கு 30 திரம்ஸ் சார்ஜ் பண்றாங்க. இது வந்து 2-way. நம்ம 1-way மட்டும் போனோம்னா ஒரு டிக்கெட் 20 திரம்ஸ் சார்ஜ் பண்றாங்க. இப்போ நம்ம டிக்கெட் வாங்கியாச்சு. இதுதான் டிக்கெட். சோ வாங்க நம்ம டாக் பண்ணிட்டு மேல மோனோரயில் இருக்கிற இடத்துக்கு போலாம். இந்த ஸ்டேஷனோட பேரு கேட்வே ஸ்டேஷன். இங்க மொத்தம் அட்லாண்டிஸ் ரீச் ஆகுற வரையும் 4 ஸ்டேஷன்ஸ் இருக்கு. எவ்ரி 15 மினிட்ஸ்க்கு ஒரு ட்ரெயின் இருக்கு. இதுதான் மோனோரயிலோட ட்ராக். சோ இப்போ ஒரு ட்ரெயின் வந்துட்டு இருக்கு. இந்த ட்ரெயின் தான் யூ டர்ன் பண்ணிட்டு மறுபடியும் நம்மள இந்த ஸ்டேஷன்ல இருந்து அட்லாண்டிஸ் ஸ்டேஷன் வரையும் கூட்டு போவோம். இந்த மோனோரயில்ல ஆல்மோஸ்ட் எவ்ரி டே 3000 பீப்புள் டிராவல் பண்றாங்கன்னு சொல்றாங்க. இது வந்து ஆல்மோஸ்ட் 10 மினிட்ஸ் ரைடா இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஷன் அண்ட் அட்லாண்டிஸ் தான் கடைசி ஸ்டேஷன். நடுவுல ரெண்டு ஸ்டேஷன்ஸ் இருக்கு. இப்போ இங்க எல்லாரும் ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ட்ரெயின் டிரைவர்லெஸ் ட்ரெயின் ஆனதுனால நம்ம ஃப்ரண்ட்ல உட்கார்ந்தா வியூ செம்மையா இருக்குங்க. சோ இப்போ ட்ரெயின் வந்தாச்சு. வாங்க உள்ள போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இந்த ட்ரெயின் பாம் ஜுமேராவோட சென்டர்ல போறதுனால நமக்கு வந்து வியூ ரெண்டு சைடுமே ரொம்ப அழகா தெரியும். எல்லா பாசஞ்சர்ஸும் ட்ரெயினுக்குள்ள வந்தாச்சு. சோ இப்போ ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகி கிளம்ப போகுது. இந்த சைடு வந்து ட்ரெயின் ட்ராக்குக்கு பேரலலா இருக்கிற ரோட்ல கார்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. இந்த சைடு பாத்தீங்கன்னா துபாய் மரீனாவோட வியூ. நாங்க போனப்போ டைம் வந்து 3:00. இன்னும் 1 hour சன்செட் ஆயிடும். சோ நம்ம திரும்பி வர்றப்போ சன்செட்டோட வியூ ரொம்ப அழகா இருக்கும். ஆப்போசிட் சைடுல இன்னொரு மோனோரயில் அந்த சைடுல பாஸ் ஆயிட்டு இருக்கு. நம்ம வந்து மோனோரயில் இல்லாம நம்மளோட ஓன் வெஹிக்கிள் இருந்தா அதுல கூட பாம் ஜுமேராவை சுத்தி பார்க்கலாம். வியூ வந்து ரொம்ப அழகா இருக்கிறதுனால எல்லாரும் வீடியோஸ் பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க.
இந்த மோனோரயில் டூரை நிறைய டூரிஸ்ட் அப்புறம் ரெசிடென்ட்ஸ் எல்லாருமே என்ஜாய் பண்றாங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் அட்லாண்டிஸ் 5-star ஹோட்டல். ஸோ நம்ம வந்து ஃபைனல் ஸ்டேஷனை ரீச் ஆயாச்சு. இதுதான் அட்லாண்டிஸ் ஸ்டேஷன். ஸோ இங்கே தான் நம்ம வந்து அட்லாண்டிஸ் மாலுக்குள்ள போகிறோம். வந்து ஒரு சின்ன அப்சர்வேஷன் டெக் மாதிரி வச்சிருக்காங்க. இங்க வந்து பார்த்தோம்னா அட்லாண்டிஸ் ஓட வாட்டர் தீம் பார்க், டால்பின் பே, அப்புறம் அட்லாண்டிஸ் ஹோட்டலோட என்ட்ரன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இது வந்து வாட்டர் தீம் பார்க்கோட வியூ. ட்ரெயின் மறுபடியும் இங்க இருந்து கேட்வே ஸ்டேஷன் வரையும் போகுது. இப்போ மறுபடியும் டிக்கெட் டாக் பண்ணிட்டு மாலோட என்ட்ரன்ஸுக்கு போலாம் வாங்க. இந்த என்ட்ரன்ஸ் தான் அட்லாண்டிஸ் மாலோட என்ட்ரன்ஸ். அப்புறம் வந்து இங்கிருந்தே தீம் பார்க்குக்கும் என்ட்ரன்ஸ் இருக்குங்க. இந்த அட்லாண்டிஸ் ஹோட்டல் மென்ன நிறைய காஸ்ட்லி கார்ஸ் டாக்ஸிஸா யூஸ் பண்றாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற பஸ் வந்து துபாயோட டூரிஸ்ட் பஸ். இதுல 1 பர்சனுக்கு 200 dirhams சார்ஜ் பண்றாங்க. இது 1 day ஃபுல் பேக்கேஜ் மாதிரி துபாயை ஃபுல்லா சுத்தி காட்டுறதுக்கு. இந்த பஸ் எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. அதுல வந்து பாம் ஜுமேரா, புர்ஜ் கலீஃபா, அப்புறம் புர்ஜ் அலரபோட பிக்சர்ஸும் இருக்கு. இதுதான் அட்லாண்டிஸ் மால். இந்த மால்குள்ள போனப்போ ஒரு ரிச் ஃபீல் வருது. ரெண்டு சைடுமே ஐரன் பிராண்ட் ஸ்டோர்ஸ் தான் இருக்கு. இதுதான் தி லாஸ்ட் சேம்பர் அக்வேரியம். இது வந்து அட்லாண்டிஸ் மால்குள்ளவே இருக்கு. இந்த அக்வேரியமோட வீடியோவை நான் தனியா அப்லோட் பண்றேன். இந்த அக்வேரியமோட என்ட்ரன்ஸும் பெய்டு என்ட்ரன்ஸ் தான். சில சமயம் ஆன்லைன்ல இதுக்கு கூட ஆஃபர்ஸ் இருக்கும். நம்ம அதை பார்த்து புக் பண்ணிட்டு வந்தா நமக்கு ஆஃபர்ல டிக்கெட்ஸ் கிடைக்கும். இது வந்து ஸ்பெஷலா ரெசிடென்ட்ஸ்க்காக ஆஃபர் போட்டிருப்பாங்க. பாருங்க இந்த மாலோட ஆம்பியன்ஸ் எவ்வளவு அழகா இருக்கு பாக்குறதுக்கு. நின்னு ரசிச்சுட்டே இருக்கலாம்னு தோணுச்சு, அவ்வளவு அழகா இருந்துச்சு பாக்குறதுக்கு. இந்த மால்ல நிறைய டூரிஸ்ட் விசிட் பண்றாங்க. வீக்கெண்ட்ஸ்ல இந்த மால் ரொம்ப பிஸியா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா ஹோம் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ், பெர்ஃபியூம்ஸ், ஜுவல்லரிஸ், அப்புறம் வந்து இந்த மாதிரி லைட் லேம்ப்ஸ் இதெல்லாமே இருக்கு. இந்த அட்லாண்டிஸ் ஹோட்டல் ஒரு 5-star ஹோட்டல். இங்க வந்து 1200+ சூட்ஸ் அண்ட் ரூம்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்ல, அண்டர் வாட்டர் அக்வேரியம் இருக்கிற மாதிரி ரூம்ஸ் கூட இருக்கு. இந்த மாதிரி ஒரு டே கம்ப்ளீட்டா என்ஜாய் பண்றதுக்கு என்னென்ன தேவையோ எல்லா விஷயங்களும் இங்க இருக்கு. இப்போ நம்ம மறுபடியும் மோனோரயில்ல கார் பார்க்கிங் இடத்துக்கு போலாம். மால சுத்தி பார்த்ததுல லைட்டா டயர்ட் ஆயிடுச்சு. ஸோ அதுதான் மறுபடியும் வெண்டிங் மிஷின்ல ஜூஸ் எடுத்துட்டு இருந்தேன். இந்த மாதிரி வெண்டிங் மிஷின் நிறைய இடத்துல வச்சிருக்காங்க. டூரிஸ்ட் பஸ் நிறையவே வந்துட்டு இருக்கும் பிகாஸ் இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் ஆனதுனால. இப்ப நான் இங்க மறுபடியும் டிக்கெட் டாக் பண்ணிட்டு அட்லாண்டிஸ் ஸ்டேஷன் மேல போறேன். எவ்ரி 15 minutes தான் ஒரு ட்ரெயின் இருக்கும். ஸோ வெயிட் பண்றதுக்காக இங்க சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்காங்க. அட்லாண்டிஸ் ஸ்டேஷன்ல இருந்து அட்லாண்டிஸ் ஹோட்டலோட வியூ. ஆல்மோஸ்ட் சன்செட் ஆகுற நேரம் தான்.
ஆல்மோஸ்ட் எம்டியா தான் இருந்துச்சு. இந்த அட்லாண்டிஸ் ஹோட்டல் ஹைலாண்ட்ல இருக்கிற ஒரே 5-star ஹோட்டல் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா பாம் ஜுமேரா ஐலாண்ட்ல இருக்கிற வில்லாஸ். நிறைய கிரீன் பிளான்ஸ் அண்ட் ட்ரீஸ் இருக்கு, பார்க்க ரொம்ப கிரீனா இருந்துச்சு. இது வந்து பாம் ஜுமேரால இருக்கிற ஒரு மால். கண்டிப்பா இதோட வீடியோவும் ஒரு நாள் உங்களுக்காக போடுறேன். துபாய் மரினாவோட வியூ சன்செட் ஆகுற நேரத்துல இந்த வியூ பிளசண்டா சூப்பரா இருந்துச்சு. ஃபைனலா நம்ம மோனோரயிலோட டூர் கம்ப்ளீட் ஆச்சு. இப்ப நம்ம வந்து டிக்கெட்ஸ டேக் பண்ணி அவங்க கிட்டயே ரிட்டர்ன் பண்ணிடணும். இந்த டிக்கெட்ஸ நம்ம எங்கேயுமே மிஸ் பண்ணக்கூடாது, பிகாஸ் மிஸ் பண்ணா அதுக்கு செப்பரேட் ஃபைன் இருக்கு. ஸோ இதை பத்திரமா வச்சுக்கணும். இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. Thank you. Bye-bye.